மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்கள் நலமா? நல்லா எப்படி இருக்கிறீங்க? உங்களது நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை மாபெரும் கொடையாக கடவுள் நமது மாதா தொலைக்காட்சி கொடுத்ததற்காக. அப்புறம் என்னங்க, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டீங்களா? திரும்பிட்டோம், ஆனால் திரும்பலை அப்படிங்கிறீங்களா? ஆமாம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வகுப்புகள்லாம் ஒரு வகுப்பாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குழந்தைகள்லாம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனால் கட்டாயம் போய் தானே ஆகணும். ஆனாலும் பத்திரமாக பாதுகாப்பாகவும் போகணும். ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அனுப்புங்க. அந்த குழந்தைகளே, நீங்கள் பத்திரமாக போங்க, எப்பொழுதும் போல இருக்கலாம் அப்படின்றதில் இப்படி ஒரு சூழலில் நீங்கள் உங்களை இன்னும் தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, கடவுள் நம் பக்கமாக இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். சரிங்களா? இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நமது மாறா தொலைக்காட்சி தான். என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நமது மாறா தொலைக்காட்சியினுடைய பிறந்த நாளாக கொண்டாட போகிறோம். வருகிற பிப்ரவரி மாதம் 11 நாள் 7 வருடங்களை நிறைவு செய்து 8 வருடத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இது கடவுளால் சாத்தியமாயிற்று இல்லையா? எத்தனை வருட கனவு கடவுள் இந்த மாறா தொலைக்காட்சி ஆரம்பித்து வைத்தார் அன்னை மரியாவினுடைய பெயராலே. அதேபோல் உங்களுடைய ஆதரவினாலே, உங்களுடைய ஜபத்தினாலே, உங்களுடைய உதவியினாலே மாறா தொலைக்காட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கடவுளுக்கு சிறப்பான நன்றிகள். கடவுள் உங்களை அறிமுகப்படுத்தி விட்டதற்காக உங்களுக்கும் சிறப்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக நம்மாலான உதவிகளை செய்து கொண்டே இருப்போம். இந்த இறையாட்சி பணி ஊடக வழியில் ஆற்றுவதற்கு துணை நிற்போம் அப்படின்றத உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் பேச போகிறத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்க்கலாம், வாங்க. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய காரியங்களை குறித்து பேசுவதற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நாள்ல பேசுறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜாஸ்மின் ஃப்ளோரா ஃபாதர். என் தம்பி பேரு ஜோஷுவா ஜேம்ஸ். எங்க அம்மா பேரு ரீனா பெர்னாண்டோ. எங்க அப்பா பேரு ஜாய்சன். உளுந்தூர்பேட்டில இருந்து பேசுறேன் ஃபாதர். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள்ல வந்திருக்கீங்களே. ஆமா ஃபாதர், விவிலியம் படிங்க, வீட்ல நடிங்க, கதைக்கெல்லாம் வாங்க. கதைக்கெல்லாம் வாங்க, சாய்ஸ் வந்ததும் வந்ததும் எல்லாத்துலயும் வந்துட்டீங்க. நலமால அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா ஃபாதர், ஃபர்ஸ்ட் டைம். பரவாயில்லை. உங்களுக்கு நாங்க கிரீட்டிங்ஸ்லாம் அனுப்பினோம் ஃபாதர், கிறிஸ்மஸ்க்கு பிடிச்சிருந்ததா ஃபாதர்? ஆஹா, வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப அழகா வரைஞ்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? ஆமா ஃபாதர். சிறப்பாக அதற்காகவே திட்டமிட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி யோசித்து அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப அருமை. உங்களுடைய பாசத்துக்கு உண்மையிலேயே நாங்கள் சந்தோஷம்.
ஏன்னா எந்த அளவுக்கு உங்க மாதா தொலைக்காட்சி நேசிக்கிறீங்கன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது, எங்களுக்கும் உற்சாகமா இருந்துச்சு. சரி, அப்புறம் என்ன படிக்கிறீங்க நீங்க? 10th ஃாதர். ரெண்டு பேருமே இந்த இயர் 10th படிச்சிட்டு இருக்கோம் ஃாதர். அப்ப பள்ளி ஆரம்பிச்சிச்சு, போய் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா ஃாதர், போயிட்டு தான் இருக்கோம். சரி, மாதா தொலைக்காட்சி பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஃாதர், மன அமைதியையும் எங்களை நல்ல வழியில கைட் பண்ற ஒரு டீச்சரா நான் நினைக்கிறேன் ஃாதர். மாதா டிவி இருக்கு. சரி, எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இப்படி தோணும்? உங்களோட 5 பேரோட ஆராதனை ஃாதர் ரொம்ப பிடிக்கும் ஃாதர். அது ரொம்ப பக்தியா இருக்கும் ஃாதர். நீங்க முட்டி போட்டு ஆராதனை நடக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹோலியா நம்ம ஹெவன்ல இருக்க மாதிரியே இருக்கும் ஃாதர். அது ரொம்ப பிடிக்கும். நீ நம்பினால் ப்ரோக்ராம் எடுத்து வாசி அதெல்லாம் பார்ப்போம் ஃாதர். 3 மணி ஜபம், நீங்க இப்ப டெய்லி போடுறல ஃாதர் சாங்ஸ் எல்லாம், அதுல வந்துட்டு நிறைய இன்னைக்கு ஃப்ரைடேனா ஃப்ரைடேக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் போடுறீங்களா, அது ரொம்ப பிடிக்கும் ஃாதர். ஓ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உங்களை வந்து மன அமைதியும் கொடுக்குது, அதே போல நல்ல ஒரு பாதையில உங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது செல்கிறதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாடுங்க, பாட்டு கேப்போம். ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஞானம் நீரை கண்ணிகையே மாண்புயரே தோங்களுமா மாண்புயரே தோங்களுமா பலி பீடமுரி தாயே ஞானம் நீரை கண்ணிகையே. அருமை 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 அருமை, அழகா பாடுறீங்க, அழகா பாடுறீங்க. பாடவே வராது பாரு. என்னம்மா அப்படி சொல்லிவிட்டீங்க? முயற்சி பண்ணுங்கம்மா, அதான் இப்ப உங்களுக்கு குரல் வளம்லாம் இருக்குது, நீங்க முயற்சி எடுத்தா நல்லா பாடலாம், புரியுதுங்களா? அதெல்லாம் பயிற்சி எடுங்க, அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பாடத்துலாம் அப்புறம் எப்படி அதெல்லாம் பாடலாம், ஓகேவா? சரி, விலையத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? வரி செலுத்த பேதுருவை என்ன செய்ய சொன்னார்? மூணு ஆப்ஷன் கொடுக்கவா? முதலாவது ஆப்ஷன் வந்து படகில் போக சொன்னார். இரண்டாவது கடலில் தூண்டில் போட சொன்னார். மூன்றாவது வரி தண்டுவோரை சந்திக்க சொன்னார். வரி தண்டுவோரை சந்திக்க சொன்னாரா ஃாதர்? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, நீங்க தான் பதில் சொல்லணும், நல்லா கேட்டுக்கங்க. படகில் போக சொன்னார், கடலில் தூண்டில் போட சொன்னார், மூன்றாவது வரி தண்டுவோர் சொன்னார். அப்படியா? ஆமா ஃாதர். இல்ல, முன்னாடி நீங்க வரி தண்டுவோரை சந்திக்க சொன்னாருன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல ஃாதர். ஏன் ஜம்ப் ஆயிட்டே இருக்கீங்க? அச்சச்சா, நீங்க முன்னாடியே கரெக்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு, திடீர்னு. இல்ல ஃாதர், நீ போய் கடலில் தோண்டில் போறதா ஃாதர் இருக்கும் பைபிள்ல. அப்படியா? ஆமா ஃாதர். தோண்டில் போட சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தோண்டில் போட்டா வரி செலுத்திடலாமா? மீன் வந்து அகப்படும், அப்படி மீன் எடுக்கலாம்ல ஃபர்ஸ்ட் வாயில. சரியான முதல்ல சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஃாதர். கொஞ்சம் அப்படியே உங்களை வந்து டென்ஷன் ஆக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன், குழப்பலாமேன்ட்டு. சரியா சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் குழப்பினாலும் அப்புறம் சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதான் நீங்க சொன்னதுதான் கரெக்டு. மத்திய நச்சரி 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா நல்ல தெளிவாக அந்த நிகழ்வு வாசிக்கலாம், சரியா? ரொம்ப மகிழ்ச்சிமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்து சிறப்பாக ஒரு நல்ல தலைவர்களாக உங்களையும் உங்களுடன் பிறந்தவரையும் உருவாக்குவோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், சரிங்களா?
ஓகே, நன்றி நன்றி. அன்பர்களே, சகோதரி ஜாஸ்மின் ஃப்ளோரா ரொம்ப அருமையாக பாசமாக பேசுகிறாங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுப்பாங்க, அருமா இந்த நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நல்ல கருத்துக்களை ஒரு சிறுமியாக இருந்து பகிர்ந்து கொண்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாக பேசுனாங்க பார்த்தீங்களா, வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அடுத்த அன்பர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம் ஃாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃாதர். என்னங்க கேட்கவே இல்ல பேசுறது? நலமா? நீங்க நலமா? நலம் ஃாதர். சுத்தமா எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. பெங்களூர்ல பேசுறோம் ஃாதர். உங்க பேர்லாம் சொல்லுங்க. என் பேர் எலிசபெத். மூணு மகன் பேசுறாங்க பசங்க, மூணு பசங்க. ஒருத்தன் பீட்டரு, ஒருத்தன் ஜானு, ஒருத்தன் டேவிட்டு. உங்களுக்கும் கல்யாணம் ஃாதர். சரி சரி. அப்புறம் எந்த பெங்களூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? ஜெய் பாரத் நகர்ல ஃாதர். உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? விண்ணேற்ற ஆலயம். விண்ணேற்ற ஆலயமா? சரி சரி சரி. அப்புறம் மாறா தொலைக்காட்சி பற்றி ஒரே வார்த்தையில சொல்லுங்க. என்ன சொல்றது ஃாதர், எவ்வளோ ஒரு நம்மளுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த கிஃப்ட். பொக்கிஷம். பொக்கிஷம்? ஏன் பொக்கிஷம்னு சொல்றீங்க? எதனால உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? உடனே ஒரு சிரிப்பு பாருங்க, என்ன ஒரு மகிழ்ச்சி. இப்ப கேள்வி கேக்குற உங்களுக்கான கேள்வி மத்தையின் அரிசியதுல இருந்து. இயேசு பேதுருவிடம் வரி செலுத்துவதற்காக எதனுள் நாணயத்தை காண்பாய் என்றார். இயேசு வந்து வரி செலுத்துறதுக்காக நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ எதனுள் நாணயத்தை காண்பாய் என்றார். எதுக்குள்ள நாணயம் இருக்குன்னு சொன்னாரு? மீன் வாயில நாணயம் இருக்கும், எத்தனை அவங்களுக்கு கொடுவாங்க. சூப்பருங்க சூப்பருங்க. ஆப்ஷன் இல்லாம மீனுக்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டீங்க. சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. சரியான பதில சொல்லி அசத்திட்டீங்க. எங்களுடைய எளிய பரிசு உங்கள் இல்லம் தேடி வரும், பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? தொடர்ந்து மாத தொலைக்காட்சிக்கா பிரேயர் பண்ணுங்க. புரியல? ஓ நன்றி நன்றி. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பா. சரிங்களா? ஓகே நன்றி நன்றி நன்றி. அன்பர்களே, சகோதரி எலிசபெத் எந்த அளவுக்கு ஒரு பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான முதலையும் அழகாக சொல்லி அசத்திட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அன்பர்கள் பங்கெடுத்து கொண்டிருப்பது நல்ல ஒரு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு பாடல் பார்க்கலாமா? பார்க்கலாம்ல, அங்கே பார்ப்போம். பறந்து திரியும் பறவைகள், ஆலை பாடும் கடல் வாழ் விலங்குகள், காற்றும் கடலும் கார்முகில், வானவில்லும் நிலவும் விண்மீன்களும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, பாடல் பார்த்தாச்சு, அன்பர்கள் பேசுனதை கேட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன? அடுத்த அன்பரை கூப்பிட வேண்டிய நேரம். கூப்பிடுவோமா?
வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீ இங்க நலமா? ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், உங்க குரல் கேக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களோட அந்த நேரத்துல பேசுறதுல. எனக்கு நலமா இருக்கிறீங்களா? ரொம்ப நலமா இருக்கும் ஃபாதர். நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும். பேரு சொல்லுங்க, எல்லாருடைய பேரையும் சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம். மாறா தொலைக்காட்சியை பத்தி சொல்லுங்க ஒரே வார்த்தையில. நாலஞ்சு வருஷமா நாங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். பட் இந்த கொரோனா காலத்துல ரொம்பவே உதவியா இருந்தது. எங்க வீட்டுக்கே அந்த மாஸ்க், அந்த அந்த மாஸ்க் வீட்டுக்கே கொண்டாங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க. குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த விவிலியம் அறிவு அதுல வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அதே மாதிரி எடுத்து வாசில அந்த கேரளா பாதை, அந்த எனக்கு மத்தியானம் அந்த லஞ்ச் டைம் நாங்க வீட்டுக்கு வந்தோமா, அந்த மாதா பாக்கெட் நீங்க செலக்ட் பண்ணி போடுற அந்த படங்கள் மிஸ் பண்றதே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருக்கு. அந்த அறம் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே உள்ள தாளத்திலிருந்து எங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஜபத்தில் இணைந்திருப்போம். சரி, இப்போ உங்களுக்கு நான் விவிலியத்திலிருந்து கேள்வி கேட்க போறேன், கேட்கலாமா? மத்தையின் அரிசியிலிருந்து கேட்கிறேன், சரிங்களா? இயேசு பேதுருவிடம் வரி செலுத்த மீனிற்குள் எந்த நாணயத்தை காண்பாய் என்றார். அந்த ஒரு நாணயத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஏசு சொல்லுவார்ல, போய் கடல்ல போய் தூண்டில போட அங்க ஒரு மீன் வரும், அந்த மீனுக்குள்ள ஒரு நாணயத்தை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நாணயத்துக்கு பேர் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லவா? ஆப்ஷன், முதலாவது ஆப்ஷன் வந்து திராக்மா, இரண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்தாத்தேர், மூன்றாவது ஆப்ஷன் வந்து தங்க நாணயம். திராக்மாவா, ஸ்தாத்தேரா, தங்க நாணயமா? ஸ்தாத்தேர். சரியான பதில சொல்லிருக்கீங்க, அதுதான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. எங்களோட எளிய பரிசு உங்கள் இல்லம் தேடி வரும், பெற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அன்பர்களே, சகோதரர் இயேசுதாஸ், என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு அனுபவ பகிர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொன்னால் கூட சகோதரன் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு சிறப்பாக சொன்னாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இன்னும் எவ்வளோ பேர் பங்கெடுத்துட்ருக்கிறாங்க, பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க, எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கார் நமது மாதா தொலைக்காட்சி வழியாக. சரிங்களா, இறுதியாக ஒரு அன்பட்டு பேச போகிறோம், பேசலாமா?
வணக்கம். வணக்கம் சார். நலமா? நீங்க நலமா? நலம் சார், நீங்க நலமா சார்? நல்லா இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. சார், என் பேர் வின்சென்ட். நான் கேரளாவில் சுல்தான்பேட்டை மலை மாவட்டம் பட்கஞ்சேரி பாளையம் கம்பியூட்டி இன்னாசியர் ஆலயம். ஓ, அருமை அருமை. உங்க வீட்டில் இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க. அம்மா வேறு இன்னாசி அம்மா, மனைவி வேறு ஸ்மிதா, மூணு பொண்ணுங்க. பெரிய பொண்ணு விமலா மேரி, ரெண்டாவது பொண்ணு வெனிஷா, மூணாவது வின்சியா. ஓ, சரி சரி. மூணு பொண்ணுங்க பைசா பிரதர். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாறா தொலைக்காட்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கிறது அப்படின்னு தெரியுது. இந்த மாறா தொலைக்காட்சியை பற்றி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? வரப்பிரசாதம். வரப்பிரசாதம். ஓ, சரி சரி. ஏன் ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த கொரோனா டைம், லாக்டவுன் டைம்ல சப்சிடி எல்லாம் மாஸ் இல்ல, ஊசல் இல்லாம இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கிட்டே மாதத்துல மாஸ் காலையில 6 மணிக்கு, 8 மணிக்கு, மத்தியானம் 1 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாம் மாஸ் பாக்குறதுக்கும், பைபிள் வாசித்து கேட்கறதுக்கு, ஆராதனை பாக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப இருக்கும். அதுல நமக்கு தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி அப்படியே பாருங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு, உங்களை சிறப்பா வழி நடத்துவாரு. நாங்களும் உங்களுக்காக எப்போதுமே சிறப்பா ஜெபிப்போம். சரிங்களா? சரிங்க. விவிலியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி மத்திய இணர்ச்சியிலிருந்து கேட்கிறேன். ஏசு ஸ்தாத்தேர் நாணயத்தை யார் சார்பாக பேதுருவிடம் செலுத்த சொன்னார்? இயேசு வந்து அந்த ஸ்தாத்தேர் நாணயத்தை வந்து போய் செலுத்து, ஆனா யார் சார்பாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மூணு ஆப்ஷன் கொடுக்கா? முதலாவது ஆப்ஷன் வந்து இயேசுவின் சார்பாக, இரண்டாவது ஆப்ஷன் வந்து பேதுருவின் சார்பாக, மூன்றாவது ஆப்ஷன் வந்து மேற்கூறிய இருவரின் சார்பாக. இருவரின் சார்பாகவா? என்ன கேள்வி கேக்குறீங்க? பதில் நீங்க தான் சொல்லணும். சரியான பதில் அதுதான். என் சார்பாகவும் உன் சார்பாகவும் நீ போய் செலுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வார். சரிங்களா? சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே நல்ல அழகான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்க. கடவுள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. நண்பர்களே, சகோதரர் வின்சென்ட் கேரளாவில இருந்து பாருங்க, மலையாளம் தான் அதிகம் பேசக்கூடியவர். அதிகமாக வில்லியம்லாம் அதை தான் படிச்சிருக்கேன்றார். ஆனால் எந்த அளவுக்கு பாசமாக நம்முடைய மாறா தொலைக்காட்சியை நேசிக்கிறார், நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம் பங்கெடுத்துருக்கிறார். விவிலியம் படிங்க, வீட்டு நடிகங்கள்லாம் அந்த அளவுக்கு அன்பு செய்கிறாங்க பாருங்கள். அன்பர்கள் எந்த அளவிற்கு மாறா தொலைக்காட்சி அன்பு செய்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி 4 அன்பர்கள்ட்டிருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மாறா தொலைக்காட்சி 7 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது வருகிற 11ஆம் தேதி. அப்படின்னா இப்படி அன்பர்களாகிய நீங்கள் இருப்பதால் தான் அப்படிங்கிறது உறுதி உண்மை. இதுதான் கடவுளுக்கு முன்னாடி சொல்கிறோம் இல்லையா? அந்த கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபிக்கிறோம். இப்போ ஒரு பாடல் பார்க்கலாம் வாங்க. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல், பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகம் மழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இரக்கத்தால் இறைமகனாய், நீதியால் பண்பாளராய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே, கேட்கிறேன் தட்டுகிறே தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கி
மனம் வேண்டும் இயேசுவே கேட்கிறேன் தேடுகிறேன் கட்டுகிறேன் தெய்வமே பாரத் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே நிகழ்ச்சியோடு நிறைவு கொண்டிருக்கிறோம் இன்று என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் மார்க்குனர் செய்தியிலே அதில் பார்த்தீங்கன்னா இறைவார்த்தை 31 மற்றும் இறைவார்த்தை 34 மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்க இயேசு அவர் அருகில் சென்று யார் அருகில் சீமோன் பேதுருவின் மாமியார் அருகில் கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் அடுத்த இறைவார்த்தை 34 பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் இயேசு குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் நம்முடன் இருக்கிறார் நம்மிடமிருந்து தீயாவிகளை விரட்டுகிறார் நமக்கு நலமளிக்கிறார் நாம் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு அவர் பக்கமாக நாம் இருக்கணும் சரிங்களா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தா நம்மை வழி நடத்துகிறார் இறையாட்சி மதிப்பீடுகளை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஆசீர்வாதத்தினால் அன்னை மரியாவின் பரிந்துரையினால் இதோ மாரா தொலைக்காட்சி 7 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறோம் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போற்ற பெறுவாராக வாழ்த்தப்பெறுவாராக நமக்கு தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துவாராக உங்களுக்கும் சிறப்பான நன்றிகள் ஏன்னா நீங்களும் பெரிய ஆதரவை வழங்கி வருகிறீர்கள் மாரா தொலைக்காட்சியினுடைய மிகப்பெரிய கொடைகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் மாரா தொலைக்காட்சி ஜபத்தின் வழியாகவும் பொருளாதார உதவியும் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் அதனால் மாரா தொலைக்காட்சி குடும்பம் முழுமையாக உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறது தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் மாரா தொலைக்காட்சிக்காக ஜெபிப்போம் நம்மாலான உதவிகளை செய்து தாங்கி பிடிப்போம் சரிங்களா மீண்டும் நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னா இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க 735-808-807 735-808-807 குறிச்சிட்டிங்களா உடனே என்ன பண்ணுங்கள் நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நல்லா விசாரிக்கிறேன் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க்கை